Hi friends, welcome to Sarnia Vittu Samayal. இன்னைக்கு வந்து நம்ம கொண்டக்கடல குழம்பு வந்து எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம். நம்ம யூசுவலா பொடி எல்லாம் யூஸ் பண்ணி தான் வெப்போம். சோ இந்த எப்படி வந்து நம்ம மசாலா அரைச்சு அரைச்சு விட்ட கொண்டக்கடல குழம்பு வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து நான் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இந்த கொண்டக்கடலை வந்து நல்லா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா இது ஒரு 4-5 விசில் வெச்சுக்கலாம். ஏனா இந்த தண்ணி வெச்சு தான் வந்து நம்ம இந்த குழம்பு வைக்க போறோம். சோ இந்த கடலைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கோங்க. சோ இப்போ வந்து இத அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்போ இத நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 சத்தத்துக்கு வேக வெச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு இன்கிரிடியன்ஸ் வந்து சொல்லிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட கூடாது. 10 சின்ன வெங்காயம் வந்து தோல் உளிச்சிட்டு கழுவி வச்சிருக்கேன். ஒரு கால் மூடி வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரே ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 தக்காளி, நாட்டு தக்காளி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெய் சூடான உடனே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம். இந்த வெங்காயத்தையும் போடலாம். ரெண்டு வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில வந்து இத நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கறி குழம்பு சாப்பிட்ற ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம இந்த மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாம் வந்து நம்ம வணக்கி அரைச்சு போடும்போது நம்மளுடைய மட்டன் குழம்பு சாப்பிட்ற அந்த ஃபீலிங் வரும் நமக்கு. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு இதே மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கலர் வர வரைக்கும் அந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்து நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வணக்குனாதான் அந்த குழம்புக்கு வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அதனால வந்து இதை நல்லா இப்படி வணக்கிக்கோங்க. வந்து நம்ம சூடா இருக்கு, இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். சூடாக வந்து எப்பயுமே மிக்சியில் போட்டுறாதீங்க, நல்லா ஆற விட்டு போடுங்க. அப்போ தான் மிக்சியும் நல்லா லைஃப் டைம் வரும். தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து நைஸ் பேஸ்டாக வந்து நம்ம இதை அரைச்சிக்கணும். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ஒரு 4-5 விசில் வந்து வந்துருச்சு. குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சுண்டல் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மசாலாவையும் நம்ம வந்து நைஸ் பேஸ்டா வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இந்த சுண்டல் வேக வச்சோம் இல்லையா, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம இத அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டா இதுல தண்ணி ஊத்தி சுடு தண்ணி ஊத்துங்க. எப்பயுமே சுடு தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளேவர் வந்து மாறாது. பச்சை தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளேவர் வந்து மாறிடும், குழம்புனுடைய ஃபிளேவரு. அதனால நான் இப்ப சுடு தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த குழம்புல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தக்காளி வந்து நான் 1.5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, தக்காளியே போட்டால் போதும்.
சோ இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு mix பண்ணிக்கோங்க குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்டா வரக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் நீங்க எந்த குழம்பு வெச்சாலும் சரி நீங்க வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து அதுல ஒண்ணுமே செய்யாம ஸ்லிட் கூட பண்ணவேண்டாம் இந்த பச்சை மிளகாய் அதுல போட்டீங்கனாலே அந்த குழம்போ சாம்பாரோ எந்த இதுல நீங்க ஆட் பண்ணாலோ அதனுடைய ஃப்ளேவரோ டேஸ்டோ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வேணா இத ட்ரை பண்ணி பாருங்க சோ ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ நம்ம இத அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இத அப்படியே மூடி வெச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுறலாம் இப்போ ஸ்டீம் வந்து அடங்கிச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து தயாராயிடுச்சு இப்போ சுண்டல் குழம்புக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் வேண்டியதில்லை அப்பளம் இருந்தால் போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த சுவையான சுண்டல் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்